ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்மூர் சமையல். நம்மூர் சமையலில் இன்றைக்கி வெஜிடபிள் சாண்ட்விட்ச் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துட்றதுக்கு சூப்பரான ரெசிபிங்க. இப்போ இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேன் நல்லா சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயத்தை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு கேரட்டை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அரை கப்பு முட்டைக்கோசை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கால் கப்பு பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ மசாலாலாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுட்ரு எடுத்திருக்கேன். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு தேவையான சால்ட்டை இது கூடவே ஆட் பண்ணிடலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் காயை வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் பொலாயிருக்கு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே கொஞ்சோண்டு நறுக்கின கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கரண்டியோட பின்புறத்தை வச்சு நல்லா இப்படி அழுத்தி விடுங்க. அப்போ தான் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்மாஷர் கூட யூஸ் பண்ணி நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பிரெட்டுக்குள்ளே வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அதுக்கு நான் ஒரு பிரெட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பிரெட்டில் நம்ம மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எல்லா பக்கையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வச்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு பிரெட்டை இது மேலே வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா உணர்த்தி விட்டுருங்க. இப்படி அவ்வளோதாங்க, இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதுக்கு ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேன் நல்லா சூடானது, பட்டர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் போட்டுட்டு இப்போ நம்ம பிரெட் இது மேலே வச்சுக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு கரண்டியை வச்சு இது மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் போல ஆயிருக்கு. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு அதே மாதிரியே நல்லா கரண்டி வச்சு நல்லா அமைக்கி விட்டுருங்க. அவ்வளோதான்,
இங்கே பாருங்கள், ரெண்டு பக்கம் இப்படி திருப்பி போட்டு நல்லா இது மாதிரி ப்ரௌன் கலர் வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இங்கே பாருங்கள், நமக்கு இப்போ சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்ட்டு, நல்லா வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.